நீங்க மாலை ஏன் போடுறது இல்ல? நான் மாலை எல்லாம் போடுறது இல்ல, போட்டா ஒரு கரெக்டா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அப்படிதான் இருக்கணும். நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஆமா ஆமா, நல்ல கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சரி போறவங்க எப்படியே இது பண்ணி குறை சொல்லி இருக்கிறது பண்ணிக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன் போல. கொத்தனாரு தண்ணிய போட்டு செங்கலை மேல போறேன், கால போட்டான்டா. விரதம் சரியா இருந்திருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு காட்டு காட்டிடுச்சு போட்டுருக்கோம். விரதத்தை ஒழுங்கா இருக்கணுங்க, அடிக்க கூடாது, மாலைய போட்டு அடிக்க கூடாது. அப்படியா? சரி பாங்க பாங்க சாமி. சாமி என்ன சாமி? அப்பா சாமி எல்லாம் இருக்காங்களா? அம்மா சாமி, தம்பி சாமிய அன்னைக்கு இந்த வேலை பாக்குற சாமி இருக்குல்ல, அந்த சாமி கூப்பிட்டாரு. தம்பி இன்னைக்கு வரவே மாட்டேன் சாமி. பைக்கு சாமி இருக்குல்ல, பைக்கு சாமி கூட நீங்க விட்டுட்டு இந்த கார் சாமி எடுத்துக்கிட்டு. ஆமா, பைக்கு எல்லாம் சாமி போட சொல்ல, உயிர் உள்ள பொருளுக்கு சொன்னா போதும். எதுக்கு எல்லாத்துக்கும் சாமி சொல்லிக்கிற நீ? சரி சாமி. சாமி அந்த காவி சாமியா பாத்தியா, அடிச்சுட்டு போறேன். விருது மாலை போட்டு அடிக்கலாமா? இப்படிதான் குறை வச்சிட வேண்டியது. அப்புறம் செங்க உளுந்து பத்தி இதை சொன்னோம்னா அதுக்கு சண்டைக்கு வர வேண்டியது. என்னத்த வேண்ட சொல்றது? என்ன என்னதான் நம்ம இந்த கடையில வாங்கி சிப்ஸ் வாங்கி தின்னாலும் ஐயப்பொங்கல் போயிட்டு ரொம்ப வாங்கிட்டு இருந்த நேந்திரம்ல சிப்ஸ் இருக்கு பாருங்க, அது டேஸ்டா இருக்கு. கோவி போயிட்டு இருந்தாருல? ஆமா, போயிட்டு வந்து அங்க வீட்டுல அரவண பாயாசம். ஐயா சரியா அந்த டேஸ்டுங்க, அரவண பாயாசமா? ஆமாங்க. எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. நினைச்சாங்க இவன் குழந்தைதான், தெளிவா சொல்றான். க்ளோஸ் ஆனவங்க மட்டும் தான் குடுத்திருக்க. ஆனா க்ளோஸ் ஆனவன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் குடுத்துட்டு அப்புறம் சொந்தக்காரங்க குடுக்கணும்னா குடுக்காம விடுறேன். அந்த பிள்ளை கிட்ட குடுக்க சொன்னா என்ன குடுக்கலாம் பண்ணலாம் பண்ணாரு? அது தேவை இல்லங்கற எனக்கு. நீதான் மலைக்கு போறியா? நீதான் மாலை போறியா? நான் போறேன் அடுத்த வருஷம் மாலை. நான் மலைக்கு போறேன். போயிட்டு ஒரு மூட்டை சிப்ஸ் வாங்கிட்டு வீட்டுல உருட்டி விடுறா. எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா முக்கியம் எப்படி மாப்பிள்ள? வந்துட்டு வா.